ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட்டோர் தமிழன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வந்து ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பேர்டுங்க. ஸோ நம்ம ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு 2-3 கேஜியில் வந்து எக்லட்டஸ் பேரட் இருக்குது, அதை நீங்கள் முதல்ல பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும் எக்லட்டஸ். எப்பவுமே ரைட் சைடில் இருக்கிறது மேல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபீமேல். ஸோ எக்லட்டஸ்லாம் வந்து ஒரு லெஸ் ஃபேட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு தான், நம்ம டயட் தான் ஃபாலோ பண்ணோம். நம்ம அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில், எக்லட்டஸை பற்றி கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டை பற்றி பார்ப்போங்க. ஆஃப்ரிக்கன் கிரே பேரட், அதாவது நம்ம ஹாய் ஹவாயூர் ஹவாயூன்னு கேட்டால் ஏன் ஐ எம் ஃபைன் அந்த அளவுக்கு. ஒரு 5-7 வயசு குழந்தைக்கு எப்படி ஒரு அறிவு இருக்குமோ அந்த அறிவு ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்க்கு இருக்குங்க. ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு, டாக்கட்டிவான பேர்ட். நீங்கள் எதை டேம் பண்ணணும், நான் பேசுகிறத திருப்பி பேசணும், நான் பேசுகிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒரு பெட் அந்த மாதிரி எதாவது வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வாங்கி வளர்க்கலாம். இது வந்து அதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பவுடரி ஃபார்மில் அது மேலேருந்து கொஞ்சம் டஸ்ட் வரும். அது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ், டஸ்ட்னால எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் அண்ட் காக்கடைல்ஸ் ரெண்டுமே வளர்க்காதீங்க. இது ரெண்டும் மோஸ்ட்டாக டஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், பவுடராக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப பவுடரியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து டேம்டு நீங்கள் வாங்கலாம் வளர்க்கலாம், அதெல்லாம் நோ இஷ்யூஸ். இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டோட டயட் பார்ப்போம். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் பார்த்தீங்கன்னா டயட் வந்து நம்ம எப்படி காக்டெயில்ஸ்க்கெலாம் டயட் கொடுக்குறோமோ அதே மாதிரி மல்டிப்புள் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். அது இல்லாமல் விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். அதாவது ஸ்டீம் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்க மாதிரி அதே ஃபுட் கொடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டின்னில் வந்து இந்த டியூனா ஃபிஷ் வந்து டின்னில் வரும். ஸோ அதை நம்ம கொடுத்தா ப்ரீடிங் வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரீடிங்கை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த டின்டு டியூனா யூஸ் பண்ணலாம், சின்ன சிக்கன் பீசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வெயில் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு நம்ம கொடுக்குற கால்சியம் அதை எடுத்துக்கணுன்னா ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு கண்டிப்பாக வெயில் தேவைப்படும். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் ஒரு முட்டை வைக்கிது, அதுக்கு அந்த கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பேர்டு. நம்ம இப்போ ஒரு 4-5 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அது கூட கம்மியாக கொஞ்சம் கொடுத்துடலாம் கால்சியம். பட் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ரீடிங் பேர் வாங்குறது எப்போவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் ஈஸியாக ப்ரீட் பண்ணணுன்னா வைல்டு பேர்டாக இருந்தாலும் சரி, கேப்டிவ் ப்ரீட் பேர்டாக இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டுமே வாங்கினா ஒரு 3 மேல் 3 ஃபீமேல், அதாவது ஒரு கூண்டில் வந்து 3 மேலேயும் விட்டுருணும், இன்னொரு கூண்டில் 3 ஃபீமேலையும் விட்டுணும், பக்கத்தில் பக்கத்தில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு 5-6 வீக்ஸ் தனியாக இந்த கேஜில் வச்சு நல்லா டயட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபீமேல் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மேல் கேஜில் போடலாம். ஃபுல்லாக பேரிங் போடணும். அப்படி போடும்போது எல்லாம் நேச்சுரலாக பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேரை பிரிச்சிடலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், அந்த ஃபீமேலெலாம் மறுபடியும் பழைய கேஜுக்கே பிடிச்சி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மேலாக இதில் மாற்றி போட்டு கரெக்டாக ஒரு பேராக பிடிச்சிடலாம். நேச்சுரலாக ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் பேர் ஆச்சுன்னா ப்ரீடிங் ரொம்ப ஈஸிங்க. ஒரு 8-9 மந்த்ஸ்க்குள்ளே ப்ரீட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நம்ம ப்ரீடிங் பேராக வாங்கணுன்னா அது நேச்சுரலாக பேண்ட் ஆச்சா இல்லை ஃபோர்ஸ்டு பேரிங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் கொஞ்சம் நேச்சுரலாக பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வந்து நம்ம டிஎன்ஏ செக்ஸிங் தான் ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் மேல் ஃபீமேல். ஆனால் இப்போ நீங்கள் நம்ம போகிறோம், டிஎன்ஏ இல்லாமல் இருக்க ஒரு குண்டில் 10 ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் இருக்குன்னா லைட் கலரில் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா 60% சான்ஸ் இருக்குது அது ஃபீமேலாக இருக்கிறதுக்கு. அந்த அப்புறம் அந்த மூக்கில் வர அந்த ஓல் வந்து ஓட்டை இருக்கும் அந்த பீக்குக்கு மேலே, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஃபீமேல். அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப டார்க்காக இருக்குது, பிளாக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 60% அது மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மூக்கோட்டை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனாலும் மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு வைல்டு கெஸ்ஸு தான். பட் ஏன்னா இப்போதே காங்கோலேருந்து வர ஆஃப்ரிக்கன் கிரே வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி கேம்ரோன்லேருந்து வர ஆஃப்ரிக்கன் கிரே ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நம்மளை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது.
அதனால் நம்ம டிஎன்ஏ போடுறது ரொம்ப பெஸ்ட். பட் ஃபஸ்ட்டு கேஸாக ஒரு கேஜில் 10 பேர்டு இருக்குது நம்ம பிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பிடிக்கலாம். பிடிச்சி நீங்கள் டிஎன்ஏ போட்டிங்கன்னா கூட நம்ம சொன்ன மாதிரி செக் பண்ணிங்கன்னா 90% மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு மேல் ஃபீமேல். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் ஒரு ப்ரீடிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 4 அடிக்கு 4 அடி ஒரு சைஸ் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி இப்போ இந்த கேஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 6 அடிக்கு 4 அடிக்கு 5 அடி ஹைட் அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது விட்டமின், அதாவது இந்த கால்சியம் வந்து நம்ம கொடுக்குற கால்சியம் வந்து இந்த வெயில் பட்டால் தான் ஆஃப்ரிக்கன் கிரேப் வந்து அந்த எடுத்துக்கும், நம்ம கொடுக்குற கால்சியம் வந்து அந்த பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் வந்து ரொம்ப வெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப்ரிக்கன் கிரேஸ்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வந்து இந்த பாம் நட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதேமாதிரி முழு இளநி, அதே இந்த நம்ம குடிக்கிற இளநி வந்து ரொம்ப ஆடாக இருக்கக்கூடாது, அதாவது அந்த டாப்பில் அந்த பால் கண்டென்ட் இருக்கிற மாதிரி முழு இளநி போட்டால் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் சாப்பிடும். அப்புறம் இந்த வாதம் காயின்னு சொல்லுவோம், சின்ன சின்னதாக பாதம் மாதிரி இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய இலை, அந்த இதை போட்டாலும் நல்லா சாப்பிடும். இதெல்லாம் வந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு ஒரு நல்ல ஒரு என்ரீச்மெண்ட். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் நாய்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, அந்த கேட்கறதுக்கே இன்பமாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக கத்தாது. வைல்டு பேர்ட் ஸ்ட்ரீம் அதாவது ஒரு மாதிரி கத்தும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் மற்றபடி ஒரு நேச்சுரலாக அதுங்க சிங் பண்ணுறது சத்தம் போகிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படியே கேட்குறதுக்கே. நம்மளுக்கு மற்ற பேர்டுக்கெலாம் கம்பேர் பண்ணால், சன்கானியோர் மற்ற பேர்டுக்கெலாம் கம்பேர் பண்ணால், ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு, ஈஸியாக ஒரு கற்றுக்கும். அதேமாதிரி பேர்டு வந்து டிஸ்ட்ராய் கேஜஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து கம்பிலாம் இருந்தால் கடிச்சு போட்டுரும். ரொம்ப திக்னஸ்ஸான மெஷ் தாங்க கொடுக்கணும் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் எல்லா பேர்டும் பார்த்தா நெஸ்ட் பாக்ஸ் வந்து வெர்டிகலாக இருக்கும் ஹாரிசான்டலாக இருக்கும், பட் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும் பாக்ஸ், அதாவது அது உள்ளே போய் கீழே செக்யூராக போகிறதுக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பேர்டு வந்து செட்டில் ஆகணுங்க, அதாவது வைல்டு பேர்டு வந்து நம்ம வாங்கிட்டு வரோம், வைல்டு பேர்டு வந்து நம்மள்கிட்ட வந்து கொஞ்ச நாள் செட்டில் ஆகணும், அதாவது நம்ம போனால் பேர்ச்சில் நிற்கணும் பேர்டு, பயப்படாமல் நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா அந்த பேர்டு ப்ரீட் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் வாங்கிட்டு வரோம், ஒரு ப்ரீடிங் பேரை வாங்கிட்டு வந்து கேஜில் விட்டுடுறோம், பாக்ஸை மாட்டிட்டோம்னா நேராக நம்ம வந்தோன்னு பயந்துட்டு உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், பாக்ஸ் மாட்டாமல் அந்த பேர்டை ஒரு 6-8 வீக் வந்து நம்ம வந்து பேர்டை வந்து நம்ம நல்லா பழகணும். நம்மக்கிட்ட பேர்ட்ஸ் நம்மக்கிட்ட நல்லா பழகிருச்சுன்னா பேர்டு வந்து பாக்ஸ்குள்ளே வந்து போய் போய் ஒளிஞ்சிக்க. அதே மாதிரி இப்போ ப்ரீடிங் வந்து இப்போ ஒரு 8 வீக் கழிச்சு ப்ரீடிங் பண்ணுறோம் போது ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடணுங்க. அதாவது ஃபுட்டில் தான் பேர்டை வந்து ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணுறதோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பேர்டோட ஃபுட்டை வச்சு தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோன்னா பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது, பாக்ஸை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். அதனால் நம்மளும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபுட்டுலேயே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பை.